இப்படி நாங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டுருக்கும்போது ஒரு குல்கி சர்பத் கடையை பார்த்தோம். அங்கே என்னமோ பண்ணிட்டுலாம் இருந்தாங்க. சரி வாங்க நம்மளும் போய் போடலான்ட்டு ஒரு அதில் எலுமிச்சம்பழம்லாம் வெட்டி போட்டுட்டுருந்தாங்க. சரி எங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டுட்டோம். போடும்போது அடி இது என்னமோ ஆயில் மாதிரி என்னமோ இருந்தது, அதெல்லாம் ஊற்றுனாங்க. சரி இது என்னதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். மிளகாலாம் வெட்டி போட்டாங்க, பயம் பயமாயிடுச்சு. உடனே என்னமோ கலக்கெல்லாம் செய்தாங்க, ஒரு வித விதையாக இருந்தது, கொட்டை கொட்டையாக. அது என்ன கொட்டைன்னே தெரில, அதெல்லாம் போட்டாங்க. அடுத்து உப்பு போட்டோடனே என்னது உப்புலாம் போடுறாங்கன்னு பார்த்தா அது எல்லா டேஸ்ட்டுமே கொடுக்குமா. ஒரு நாலு ஃப்ளேவர் எடுத்து கொடு, ஒன்று தான் பண்ணுவோம். எங்கிட்ட என்ன ஃப்ளேவர் வேணும்னு கேட்டாங்க. நாங்கள் உடனே ஸ்ட்ராபெரி கொடுத்தோம். ஸ்ட்ராபெரியாக ஊற்றுனாங்க. ஊற்றிட்டு பக்கத்தில் இருப்பவங்க எதுக்கு நின்னாங்கன்னே தெரியல, ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்தார். அடுத்து ஐஸ் போட ஐஸ் போட கேட்டாங்க, ஐஸ் போடுங்கன்ட்டேன். அவர் ஐஸில் தான் அவருக்கு வியாபாரமே ஓடும் போல், ஒரு கட்டியை உள்ளத்துக்கு போட்டார். அது என்ன தண்ணி மாதிரி இருக்குன்னு கேட்டேன். அடுத்தான்னு சொன்னாங்க சோடான்ட்டு. சோடாவை போட்டு கப்பை மேலே போட்டு சட சட சட, அங்கே ரெண்டு குலுக்கு இங்கே ரெண்டு குலுக்கு குலுக்கி அப்படி இல்லை அப்படி எங்கிட்ட தந்தாங்க. அப்படி எங்கிட்ட தரும்போது அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பக்கத்தில் எங்கள் அக்காவும் இருந்தா, அதனால ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரா போட்டாச்சு. ஒருஷா வாங்கியாச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், யாரும் எல்லாத்தையும் யாருக்குமே பிடிக்கல, இறங்க மட்டும்தான் பிடிச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் திருச்செந்தூர் போனீங்கன்னா இதே மாதிரி வாங்கி கொடுங்க. டாட்டா, பாய் பாய்.